வெல்கம் டு சர்ணியா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் கூட மொதல் தெரிகிறது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே இதில் சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். ஆனால் அது டீப் ஃப்ரை பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும். அதே இதில் நம்ம வீட்டிலையே அழகாக நம்ம செய்யலாம். அளவான எண்ணெய் ஊற்றி மொத்தமே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அழகாக சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டேஸ்ட்டில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். அந்த நறுக்கிறது கூட அதே மாதிரி நறுக்கி வச்சுக்கிறணும். மசாலாவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தாளிக்கிற ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு. இதுக்கு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுறாதீங்க. இஞ்சியும் சேர்க்க வேணாம். நார்மல் வெள்ளைப்பூடு, அந்த கார்லிக் ஃப்ளேவர் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 7-8 வெள்ளைப்பூடை நல்லா இடித்து தட்டி எடுத்து வச்சுருக்கு. தோல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதை தோலை எடுத்துகிட்டேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். அதே 3 டீஸ்பூன் மல்லித்தூள். இது சோம்புத்தூள் வந்து 1-1.5 சோம்புத்தூள் வந்து போட்டிருக்கோம். நம்ம சோம்பு போட்டு தாளிக்கலாம். அதுக்கு பதிலாக தூளாகவே நான் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு. வந்து நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு இன்றைக்கி செய்கிறோம். 3 உருளைக்கிழங்கு நறுக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி நீள நீளமாக நறுக்கிறது எப்படின்னு பாருங்கள். முத உருளைக்கிழங்கை வந்து தோலை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்திட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக முத நறுக்கிக்கிறோம். நீல வாக்கில் நறுக்கிக்கிறோம். திரும்ப அதையும் ரெண்டாக நறுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், குண்டு குண்டாக நறுக்கணும். ரொம்ப லேசாக நறுக்கிடக்கூடாது. இப்படி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு சைஸ் பொறுத்து நம்ம இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கிறணும். நறுக்கிட்டு ரெண்டாக அப்படி போட்டால் போதும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும். குழந்தைங்க பார்க்கும்போது அப்படியே இருக்கும். ஆனால் அளவான எண்ணெயில் நம்ம குழந்தைங்களெலாம் கொடுக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதே மாதிரி நறுக்கியாச்சு. உடனே நறுக்கணுன்னே செய்யணும் உருளைக்கிழங்கு, இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு வெள்ளைப்பூடு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பூடு கருவேப்பிலை சேர்த்தோடனே நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடெலாம் கருகிற மாதிரிலாம் வதக்க வேணாம். இப்போ ஒரு எண்ணெயில் ஒரே ஒரு பரட்டிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பில் பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடணும். உடனே அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே வேகட்டும். இப்போ நடுவில் நம்ம வந்து திறந்து அப்படியே கிண்டி விட்டுக்கணும். இல்லைனா வந்து அப்படியே ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி ஒரு பக்கம் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா கிண்டி விட்ருங்க. மிளகாத்தூள் மசாலா ஐட்டம்லாம் உருளைக்கிழங்கு வந்து 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போயே சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாலாம் கருகி போயிடும். இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/4 பதம் வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், உப்பு, மிச்சம் இருக்கிற உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மசாலாவையும் கிண்டிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ மசாலா போட்டுட்டு ஒரு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. இப்போ வந்து மசாலா போட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நாங்கள் சிம்மிளில் வச்சாச்சு. சிம்மிளில் வச்சு இது இனிமேல் மூட தேவையில்லை. மூடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மிளில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். சிம்மிளில் வந்து ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும், நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் கடாயிலே வச்சிடக்கூடாது. டக்குன்னு வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றணும். அப்போ தான் வந்து இன்னும் வேகாமல் இருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா சாஃப்ட் ஆயிரும். இது நரிச்சு நரிச்சுருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.